இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரஸ் பண்ணிங்கன்னா உடனே உடனே வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் ஜூலை மாதத்தில் வழக்கத்திற்கு அதிகமான மழைப்பொழிவு நாட்டின் பருவமழை பற்றாக்குறையை மைனஸ் ஒன்பது விழுக்காடு அளவுக்கு குறைத்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது தகவல்கள் தெரிவித்துள்ளது ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் குளிர்கால மழையும் மே ஜூன் மாதங்களில் கோடைக்கால மழையும் பெய்யும் ஜூலையில் ஆரம்பித்து டிசம்பர் கடைசி வரை தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழையானது பெய்வது வழக்கம் ஆண்டு முழுவதும் பரவலாக மழைப்பொழிவு இருந்தாலும் ஜூலை மாதத்தில் துவங்கி செப்டம்பர் மாத வரை நீடிக்கும் தென்மேற்கு பருவமழையும் அக்டோபர் துவங்கி டிசம்பர் வரை தொடரும் வடகிழக்கு பருவமழையும் தேவையான மழையை வாரி வழங்குகின்றனர் இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை பொழிவு நாட்டின் பல இடங்களில் நிலவி வந்த தண்ணீர் பற்றாக்குறைக்கு தேவையான நிவாரணமாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு நல்ல மழை பெய்யும் என எதிர்பார்ப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது மேலும் வழக்கமாக இருநூற்றி எண்பத்தி ஐந்து புள்ளி மூணு மில்லி மழைப்பொழிவு பெறும் ஜூலை மாதத்தில் வழக்கத்தை விட கூடுதலாக இருநூத்தி தொண்ணூற்றி எட்டு புள்ளி மூணு மில்லி மழை பெய்திருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் புதிய இயக்குனராக பொறுப்பேற்றுள்ள மிதுன் மொஹபத்ரா தெரிவித்துள்ளார் மேலும் ஜூலை மாதத்தின் மழைப்பொழிவு நீண்டகால சராசரி அளவை விட ஐந்து சதவீதம் அதிகம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் ஜார்க்கண்ட் கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திராவின் ரைலாசிமா பகுதிகள் அந்தமான் நிகோபார் தீவுகள் இமாச்சல பிரதேசம் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் குறைந்த அளவு மழைப்பொழிவு இருந்ததாகவும் பீகார் அசாம் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் வெள்ளம் ஏற்படும் அளவுக்கு மழை பெய்ததாகவும் வானிலை மையம் தற்போது தகவல்கள் தெரிவித்துள்ளது மீண்டும் இரண்டு தினங்களுக்கு பிறகு நல்ல மழைப்பொழிவு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று தற்போது வானிலை ஆய்வு மையம் தகவல்கள் வெளியிட்டுள்ளது அதேபோல் தமிழகத்தில் சுற்றி பெரும் பகுதிகளிலும் இன்று லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது தற்போது இந்த தகவல்கள் தான் சமூக வலைதளங்களில் வெளியாகி ரொம்ப வைரலாக பரவிட்டிருக்கு மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதேபோல புதிய வானிலை தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.